தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றினால் சரியாகிவிடும் அப்படின்றது நம்ம எல்லாரோட நம்பிக்கை. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க, அது உண்மைதான். இப்படி நம்ம ராகு காலத்தில் பெண்கள் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆண்கள் கூட தீபம் ஏற்றலாம். இன்றைக்கும் நம்ம பல கோயில்களை பார்க்கும்போது ஆண்கள் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. இந்த தீபம் ஏன் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ராகு தோஷமாக இருக்கும், இல்லை திருமணத்துக்கு ஏதாவது தோஷமாக இருக்கும், அதுக்காக தான் ஏற்றுவாங்க. இப்படி நம்ம தீபம் ஏற்றும்போது நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. தீராத பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா, அந்த பிரச்சனையோட தாக்கம் குறையணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ராகுகால வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே துர்க்கை அம்மனுக்கு அகல் விளக்கு ஏற்றணும். இப்படி தீபம் ஏற்றும்போது கட்டாயமாக 5 இதழ்களை கொண்ட திரியை தான் நம்ம பயன்படுத்தணும். 2 விளக்கையும் தனியாக பிரித்து வைக்கவே கூடாது, 2 ஒன்றாக சேர்த்து தான் வைக்கணும். இந்த தீபச் சுடரும் அம்மனை பார்த்து தான் இருக்கணும். நம்ம மேலும் சிறப்பிற்கு இதுக்கு ஆமனுக்கு என்ன பயன்படுத்தினீங்கன்னா இது மேலும் சிறப்பானதாக இருக்கும். இந்த தீபம் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா அவங்க இந்த நோய் தீர்றதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள தீபம் ஏற்றணும் துர்க்கை அம்மனுக்கு. நிச்சயமாக உடல் உபாதைகளில் இருக்கக்கூடிய தாக்கம் குறைஞ்சு நம்ம நோயிலிருந்து விடுபடுவோம். நமது குடும்பத்திற்காக வைக்கப்படும் வேண்டுதல்களும் நம்மளுடைய குடும்பத்தின் நலனை பெறணும் அப்படின்னு வேண்டப்படக்கூடிய இந்த பிரார்த்தனையானது வெள்ளிக்கிழமை ராகுகால வேலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளே நம்ம துர்க்கை அம்மனுக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபடணும். கண்டிப்பாக மாறுதல் உண்டாகும். இதில் எந்த ராகுகால பூஜையாக இருந்தாலும் சரிங்க, அம்மனுக்கு மல்லிகை பூவும் மஞ்சள் சாமந்தி பூவும் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதாக இருந்ததுன்னா முதல்ல அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் விளக்கே ஏற்றணும். விளக்கு ஏற்றி முடித்ததுமே பிரகாரத்தை 3 தடவை சுற்றணும். 20 நிமிடங்கள் அமர்ந்திருக்கணுங்க. கடவுளோட ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டே இருக்கணும். தெரியாதவங்க அம்மனோட பேரை சொன்னாலே போதும், அதுவுமே ஸ்லோகம் மாதிரி தான். சரியாக 21வது நிமிடத்தில் நீங்கள் கோயிலிருந்து வெளியே வந்துடணுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் யாருக்கும் நீங்கள் பிச்சை போடக்கூடாது. நம்ம பின்பு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தீபம் ஏற்றி 3 ஊதுவத்திகள் ஏற்றப்பட்டு தீப தூப ஆராதனை செய்யணுங்க. வீட்டில் உள்ள இறைவனையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் தீபம் எரியும் வரையும் வெளியே எங்கும் போகக்கூடாது. முடிஞ்ச வர ராகுகால வழிபாடும் போது மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசவே கூடாதுங்க. இப்படி நம்ம முறையாக வழிபாட்டின பண்ணாதான் துர்க்கை அம்மன் நம்ம வேண்டிய வரத்தை தருவார். இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா, ராகுவோட உடலில் தான் விஷமே தவிர அவரோட வாழில் விஷம் கிடையாது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலை அந்த 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே ராகுவோட வாழில் அமிர்தம் தாங்க இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட வேண்டுதல் வச்சு நீங்கள் ஆண்டவனை நீங்கள் துர்க்கை அம்மனை வேண்டும்போது கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் ஃப்ரீ. என்னை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.